வணக்கம், உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்ருக்கேன். திருமலா திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு வரேன். இன்றைக்கி திருமலா அப்டேட்ஸ்னு பார்த்தோம்னா, கமெண்ட்ஸில் வந்து நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்டுக்கிற டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ஒரு பக்தர் கேட்டிருக்காரு சுப்பிரபாத சேவாக்கு வந்து நாங்கள் ஆன்லைனில் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், எங்களை கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நாங்கள் வந்து திருமலைக்கு போகிறோம். ஸோ அங்கே வந்து ஆஃப்லைனில் ட்ரை பண்ணும்போது எத்தனை மணிக்கு போயிட்டு அங்கே டிக்கெட்டு வாங்கணும்னு கேட்டிருக்கீங்க சுப்பிரபாத சேவாக்கு. சுப்பிரபாத சேவாக்கு சிஆர் ஆஃபீஸ்கிட்ட உங்களுக்கு வந்து திருமலையில் வந்து சிஆர் ஆஃபீஸ்கிட்ட ஆர்ஜித சேவாஸ் கவுண்டர் இருக்குது. அங்கே வந்து நம்ம வந்து சுப்பிரபாத சேவாக்கு டிக்கெட்டுன்றது வாங்க முடியாது, நம்ம வந்து என்ரோல்மெண்ட் தான் பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணணும். ஸோ ஏன்னா லக்கி டிப்பில் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து அந்த கவுண்டர் டைமிங்னு பார்த்தோம்னா, காலையில் ஒரு 11 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இருக்கும். இந்த டைமில் நீங்கள் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இங்கே வந்து சுப்பிரபாத சேவாக்கான்றது எத்தனை டிக்கெட் தருவாங்கன்னு கேட்டிருக்கீங்க. பர் டேக்கு 50 டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க லக்கி டிப் பேஸிஸில், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பக்தர் கேட்டிருக்கிற டவுட் வந்து துலாபாரம், எங்கள் பையனுக்கு வந்து துலாபாரம் போடணும். ஸோ துலாபாரத்துக்கு எப்படி ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு போகணுமா, நெக்ஸ்ட் மந்த் போகிறோன்னு கேட்டிருக்கீங்க. துலாபாரத்துக்கு ஆன்லைன்லலாம் கிடையாது, நீங்கள் டைரெக்டாக எங்கேயும் எந்த புக்கிங்கும் கிடையாது. சுவாமி தரிசனத்துக்கு க்யூ லைனில் போகும்போதே ராஜகோபுரம் உள்ளே என்ட்ரான உடனே உங்களுக்கு வந்து துலாபாரம் பண்ணுறது அங்கேயே இருக்குது, உங்களுக்கு போகிற வழியே தெரியும். உங்களுக்கு க்யூவில் போகும்போது சுவாமி தரிசனத்துக்கு அப்போ நீங்கள் துலாபாரம் வந்து உங்கள் குழந்தைக்கு போட்டுக்கலாம், ஓகேங்களா? அதுக்கு எந்த புக்கிங்கும் தேவை கிடையாது. அதே போல் ஒரு பக்தர் கேட்டு இந்த டவுட் வந்து திருப்பதியில் வந்து விஷ்ணு நிவாசம், அதில் ஏசி சூட்டு எவ்வளோ ஆகும்னு கேட்டிருக்கீங்க. விஷ்ணு நிவாசத்தில் வந்து ஏசி சூட்டானால் 2 பெட்டு வரும், அது 1340 ருபீஸ் வரும், ஓகேங்களா? 1340 ருபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி சம 60 ருபீஸு 70 ருபீஸ் அப்படி வரும்னு நினைக்கிறேன். ஜிஎஸ்டி எனக்கு கரெக்டாக அது எவ்வளோ தெரியல. ஆனால் வந்து விஷ்ணு நிவாசத்தில் ஏசி சூட் இருக்குது, 2 பெட்டு இருக்கும், அது வந்து 1340 ருபீஸ் அது அட்டாச்சு பாத்ரூம் வரும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏசி ரூம் கேட்டிருக்கீங்க. ஒரு ஏசி ரூம்னா 800 ருபீஸ் அது, ஓகேங்களா? அதே போல் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஆலய நிர்மாண ட்ரஸ்ட், அந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டில் வந்து விஐபி தரிசனத்துக்கு போகும்போது ஆஃப்லைனில் டிக்கெட் வாங்க முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. ஆஃப்லைனில் வாங்கலாம் நீங்கள், அது வந்து திருப்பதியில், சாரி மேல் திருப்பதியில் போயிட்டு அங்கே வந்து ஜெய்ஓ கேம்ப் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு கேளுங்க. அந்த ஜெய்ஓ கேம்ப் ஆஃபீஸில் உங்களுக்கு ஆஃப்லைனில் டிக்கெட் கிடைக்கும். அது வந்து 10,000 ருபீஸ்ன்றது அந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு நம்ம கொடுக்குற டொனேஷன் அது. ஸோ 10,000 + 500 ருபீஸ் தர்ஷன டிக்கெட்டு நீங்கள் பே பண்ண வேண்டியது வந்து ஆஃப்லைனில் 10,000 + 500 பே பண்ணணும், ஓகேங்களா? ஏன்னா 10,000ன்றது டொனேஷனு. ஸோ நம்ம ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷனாக டொனேட் பண்ணுறதுனால ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறது தான் அந்த விஐபி தர்ஷன். நிறைய பேர் எப்படி நினைக்கிறாங்கன்னா, 10,000 ருபீஸ் தர்ஷன டிக்கெட்டுன்னு நினைக்கிறாங்க. அது 10,000 தர்ஷன டிக்கெட்டு கிடையாது. ஸோ அது வந்து நம்ம ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஆலய நிர்மாண ட்ரஸ்ட்டுக்கு நம்ம வந்து டொனேட் பண்ணுறோம். ஒரு 10,000 ருபீஸ் டொனேட் பண்ணுறதுனால ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறாங்க தர்ஷனம் பண்ணுறது. அதுதான் 500 ருபீஸ் பே பண்ணோம்னா விஐபி தர்ஷன் கிடைக்கும். இப்போ அது வந்து சிங்கிள் பர்சனுக்கு தான், அது 10,000 + 500 ஒரு சிங்கிள் பர்சனு தான். ஆல்ரெடி நேற்று முந்தைய நேற்று ஒரு பக்தர் கேட்டிருந்தார், அது வந்து சிங்கிள் பர்சனுக்கு தான் அது, ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.